இந்த செய்தியை வழங்குவது YPC இன்டர்நேஷனல் காலேஜ். தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். விமான நிலையத்தில் அமைச்சர் ரகலையா, அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை. சப்பாங் குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA ஒன்றில் அமைச்சர் ஒருவர் பெரும் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எந்தவொரு அறிக்கையையும் தாம் பெறவில்லை என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். நேற்று நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரஹாட் விசாரணை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாக ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். மலேசியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக நம்பப்படும் சீன நாட்டு பெண் ஒருவர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டபோது அவரை தற்காப்பதற்காக அமைச்சர் ஒருவர் நடப்பு விதிமுறைகளை மீறி விமான நிலையத்தின் அனைத்துலக பயணிகள் வருகை புரியும் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து ரகளையை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தில் பயணிகள் வருகையாளர் பகுதிக்கு செல்வதற்கு எந்தவொரு அனுமதி அட்டையையும் பெறாமல் தான் தோன்றித்தனமாக அந்த அமைச்சர் பாதுகாப்பு வளையத்திற்கு உட்பட்ட அப்பகுதிக்குள் நுழைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பாதுகாப்பு விஷயங்களில் யாராக இருந்தாலும் நடப்பு விதிமுறைகளை பின்பற்றியாக வேண்டும் என்று ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். பிரதமர் பதவியிலிருந்து வீழ்த்துவதற்கு தமக்கு எதிராக விடுக்கப்பட்டு வரும் எந்தவொரு மிரட்டலுக்கும் அடிபணியப் போவதில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்தார். முன்பு அதிகாரத்தில் திளைத்து இருந்த செல்வ சீமான்கள் கும்பல் கும்பலாக தற்போது தமது தலைமையிலான அரசாங்கத்திற்கு தொடர்ந்து மிரட்டல்கள் விடுத்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டை லஞ்சத்தின் பிடியிலிருந்து சுத்தம் செய்வதிலும் லஞ்ச ஊழலை துடைத்தொழிப்பதிலும் தாம் மேற்கொண்டு வரும் வேள்வி உறுதியானதாகும். எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் தாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்க முடியாது என்று பிரதமர் உறுதி தெரிவித்தார். மைக்காவின் முன்னாள் உதவி தலைவரும் மேலவை உறுப்பினருமான டத்தோ சிவராஜ் சந்திரன் அக்கட்சியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து தற்போது மேலும் ஒரு முக்கிய தலைவர் மைக்காவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சிலாங்கூர் மாநில மைக்கா இளைஞர் பிரிவு தலைவரான பி புனிதன் மைக்காவிலிருந்து விலகியுள்ளார். தமது விலகலை மைக்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரனிடம் ஒரு கடித வாயிலாக இன்று தெரியப்படுத்தியிருப்பதாக புனிதன் குறிப்பிட்டுள்ளார். சிலாங்கூர் மாநில மைக்கா இளைஞர் பிரிவு தலைவர் மற்றும் குவாலஸ்லேங்கோர் பண்டர்பாரு பத்தாங் பர்ஜுந்தாய் கிளையின் இளைஞர் பிரிவு தலைவர் ஆகிய பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக புனிதன் அறிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டு காலமாக மைக்காவில் இருந்த தாம் மிகுந்த மனத்தாங்களுடன் அக்கட்சியை விட்டு விலகுவதாக குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள ஒரு கேளிக்கை மையத்திற்கு வெளியே நேற்று முன்தினம் பின்னிரவில் பெண் விவகாரம் தொடர்பில் ஏற்பட்ட தகராற்றில் ஒரு பெண் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவத்திற்கு பின்னர் காலை 7:30 மணிக்கும் நள்ளிரவு 12:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஜார்ஜ் டவுனில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 3 வெவ்வேறு இடங்களில் 21-க்கும் 29-க்கும் இடைப்பட்ட வயதுடைய 8 பேர் கைது செய்யப்பட்டனர் என்று தீமூர்லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சோஃபியான் சந்தோங் தெரிவித்துள்ளார். பிடிப்பட்டவர்களில் 3 எரமின் 5 வகையைச் சேர்ந்த போதைப் பொருள் உட்கொண்டு இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று ACP சோஃபியான் குறிப்பிட்டார். வரும் பினாங்கு சட்டமன்ற தேர்தலில் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பரிகதா நேஷனல் கூட்டணி புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் லிம்குவான் ஏங் மாநில வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். பினாங்கு மக்களின் நல்வாழ்வுக்கு கடந்த 15 ஆண்டு காலமாக நல்லாட்சியை வழங்கி வரும் நடப்பு அரசாங்கத்திற்கு மக்கள் தொடர்ந்து தங்கள் பிளவுபடாத ஆதரவை வழங்க வேண்டும் என்று ஜாசேகா தலைவருமான லிம்குவான் ஏங் வலியுறுத்தினார். பினாங்கு மாநிலத்தில் உள்ள சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் அலுவலகத்திற்கு குட்டை பாவாடை அணிந்த நிலையில் வந்திருந்த பெண் ஒருவரை அலுவலகத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்திய ரேலா பாதுகாவலர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
சொக்சோ அலுவலகத்திற்கு வருகின்றவர்கள் எத்தகைய ஆடை நெறிமுறைகளை கொண்டு இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு வழிகாட்டலும் வெளியிடப்படாத நிலையில் அதிகார வரம்பை மீறிய நிலையில் செயல்பட்ட அந்த பாதுகாவலர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சொக்சோவின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோஸ்ரீ முகமது அஸ்மான் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் தனது காதலியை கொலை செய்ததாக ஆடவர் ஒருவர் இன்று வெள்ளிக்கிழமை ஈப்போ மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 23 வயது சைனி எர்வாண்டி சோஃபியான்சானி என்ற அந்த ஆடவர் கடந்த ஜூன் 24 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணியளவில் இப்போ தமான் சோங் சூன் பெர்சியாரன் ரப்பாட் என்ற இடத்தில் தமது காதலியான 24 வயது ஷஷ்வானி அப்துல்லா என்பவரை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த ஆடவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மெஜிஸ்ட்ரேட் ஜெசிகா டைமிஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த ஆடவர் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். லோட்டஸ் 5 ஸ்டாரின் புதிய வெளியீடாக இப்போது வெற்றி நடை போடுகின்றன மாமன்னன், தலைநகரம் 2, பாயும்பொழி நீ எனக்கு திரைப்படங்கள். மேலும் எலிமெண்டல், தஸ்பே கோசோங், ஜிம்பு தன்க நிராக்க ஆகிய திரைப்படங்களும் உங்கள் அபிமான LFS திரையரங்குகளில் திரையிடு கண்டுள்ளன. லோட்டஸ் 5 ஸ்டார், ஒரு வித்தியாச தளம். இந்த செய்தியை வழங்கியது YPC இன்டர்நேஷனல் காலேஜ். தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.